ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜேசி டியூபர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பென்டனில் ஏகப்பட்ட சீரீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த சீரீஸை நம்ம டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஃபைவ்ல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் ரீபூட். பென்டன் ரீபூட்லேயே நான் ரெண்டு மூணு எபிசோடு தான் பார்த்துருப்பேன், ஏன்னா ஒழுங்காக பார்க்கல நான் பென்டன் ரீபூட்டு. ஸோ இருந்தாலும் ஸோ அது வந்து ஓரளவுக்கு யாருக்கு பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என் லிஸ்ட் படி ஸோ பென்டன் ரீபூட்டை வந்து நம்ம ஃபைலில் வச்சுருக்கோம். உங்கள் லிஸ்ட் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு ஒரு தனி லிஸ்ட் இருக்கும். ஆனால் பென்டன் ரீபூட்டில் வந்த அந்த ஒரு மூவி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவி ரிவ்யூ வேணும்னா கேளுங்க, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்பர் ஃபோரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பென்டன் கிளாசிக். ஸோ பென்டன் கிளாசிக்கை நம்பர் ஃபோரில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னு சொல்லிட்டா, ஸோ நம்ம பென்டன் கிளாசிக் வந்து நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால தான் என் லிஸ்ட்டு படி பென்டன் கிளாசிக்கை வந்து நம்பர் ஃபோரில் வச்சுருக்கேன். ஸோ பென்டன் கிளாசிக்கை பற்றி பார்த்தோன்னா நம்ம எப்போதும் பார்க்குறது தான் உங்களுக்கு சொல்லணுமா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ பென்டன் கிளாசிக்கை அதனால் நம்பர் ஃபோரில் வச்சுருக்கோம். ஸோ நம்பர் த்ரீல பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸ். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பென்டன் ஆம்னிவர்ஸை த்ரீல வச்சுருக்கோம். ஸோ பென்டன் ஆம்னிவர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு இது சீரீஸ் தான், ஏன்னா அதில் எல்லா ஏலியன்ஸும் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு அந்த வாட்ச் மெயினாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பென்டன் ஆம்னிவர்ஸை வந்து நம்பர் த்ரீல வச்சுருக்கோம். நம்பர் டூவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ். பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து பென்டன் கிளாசிக் அப்புறம் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸை தான் ரொம்ப பார்ப்பேன். பென்டன் கிளாசிக் கூட ஒரு சில எபிசோட்ஸ் பார்க்கலனாலும் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் எல்லா எபிசோடுமே ஒரு நாள் கூட விடாமல் பார்த்துருக்கேன். அதில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஏலியன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாம் ஃபயர் தான். ஏலியனை வச்சு மட்டும் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அந்த அதில் வர பென்டன் வந்து ரொம்பவே காமெடியாக இருப்பார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எனக்கு பென்டன் ஏலியன் ஃபோர்ஸை பிடிக்கும். ஸோ நம்பர் ஒனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, நம்பர் ஒனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பென்டன் அல்டிமேட் ஏலியன். ஸோ பென்டன் அல்டிமேட் ஏலியனை பிடிக்காதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஸோ பென்டன் அல்டிமேட்டில் வந்து பென்டன் அல்டிமேட்டில் வந்து அந்த சீசன் ஒன்று நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அந்த ஆக்ரகாரை டிஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம டீம் போவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு எபிசோடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆஃப் இன்ஃபினிட்டியை கண்டுபிடிக்க. ஸோ அந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள். ஸோ அடுத்த வீடியோவை ரிவ்யூ பண்ணி போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பென்டனில் வந்து எனக்கு அந்த வாட்ச் ரொம்பவே பிடிக்கும், அந்த அல்டிமேட் ட்ரிக்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அல்டிமேட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ அல்டிமேட் ட்ரிக்ஸோட ஃபேன்ஸ்லாம் யார் இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால எனக்கு பென்டன் அல்டிமேட் இல்லைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு அஞ்சு வந்து என்னோட லிஸ்ட்டு, உங்கள் லிஸ்ட்டு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ இன் வீடியோ, பை ஃப்ரெண்ட்ஸ்.